தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்று வரும் 7வது கொரோனா மெகா தடுப்பூசி முகாமில் நண்பகல் வரை 5 லட்சம் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், நவம்பர் மாத ஒதுக்கீடாக தமிழகத்திற்கு மத்திய அரசு 1,40,00,000 கொரோனா தடுப்பூசிகளை வழங்கியுள்ளதாக கூறினார். இன்று நடைபெறும் 7வது மெகா தடுப்பூசி முகாமில் 50,000 இடங்களில் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை தமிழகத்தில் தகுதியுடைய 70% பேருக்கு முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும், இவர்களில் 29% இரண்டு தவணை தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதுவரை 5,73,91,006 கொரோனா தடுப்பூசிகள் தமிழகத்தில் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 87% பேருக்கு முதல் தவணை தடுப்பூசி செலுத்தி சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும், இவர்களில் 48% பேர் இரண்டு தவணை தடுப்பூசியையும் செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக சென்னையின் பல்வேறு இடங்களில் நடைபெறும் தடுப்பூசி முகாம்களை அமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 18 வயதான அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் நோக்கத்தின் ஒரு பகுதியாக வாரந்தோறும் மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். பண்டிகை காலம் என்பதால் மக்கள் மகிழ்ச்சியுடன் பண்டிகைகளை கொண்டாடுவதுடன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நவம்பர் மாத இறுதிக்குள் 100% முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மாநிலமாக தமிழகம் உருவாகும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதியளித்தாா்.